இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதான தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான முழு விவரங்களை எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க நாம் கேட்கலாம். வெங்கட்ரமணன், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷாம். அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு, மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். நாளை உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அது எந்த திசையில் நோக்கி நகருது அப்படிங்கறத பொறுத்துதான் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறுமா, பிறகு இது புயலாக வலுப்பெறுமா அப்படிங்கறதும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை புயலாக வலுப்பெறாம காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே இது வலுவிளக்குமா அப்படிங்கறதும் அது எந்த திசையை நோக்கி நகருகிறது அப்படிங்கறத பொறுத்துதான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய நிலவரப்படி அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு, மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது புயலாக வலுப்பெறுமா அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தெரிய வரும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் கர்நாடகாவில் இன்று அதி கனமழைக்கான 2 அலர்ட் எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் இந்த மேற்கு, மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ராமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.